வணக்கம் நண்பர்களே, உளவே தலை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேக்கு விதைகளை சேகரித்து எப்படி நாற்றங்காலில் நடவு செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா, மரத்தை சுற்றி இந்த மாதிரி விதைகள் விழுந்து கிடக்கும். அதாவது விதைகள் முத்தி முதிர்ந்து விழுந்து கிடக்கும். மரத்தை சுற்றி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா விழுந்து கிடக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ விதை கிடைக்குது. இந்த மாதிரி விதைகளில் அதாவது நல்ல விதைகளை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள் நல்லா இருக்குது, இந்த விதையும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஓட்டை இல்லாத நல்ல விதைகளை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விதைகளை சேகரிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே முளைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ விதைகள் இருக்கோ எல்லா விதைகளையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்குது, முளைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் எவ்வளோ விதைகள் தேவையோ அவ்வளோ விதைகள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததை பார்த்திங்கன்னா, 2 அடி நீளம், 1 அடி அகலம், 1/2 அடி ஆழத்தில் ஒரு குழி எடுத்துக்குங்க. வழக்கமாக பார்த்திங்கன்னா தேக்கு மரத்துக்கு பெட் மெத்தேடு தான் கரெக்டான மெத்தேடு. ஆனால் இது நான் இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பரிசோதனை முயற்சியை தான் பண்ணுறேன். இந்த குழியை சுற்றி நல்லா மண் போட்டு விட்ருங்க. மழை பெஞ்சால் மழை தண்ணி வந்து உள்ளே வராத அளவுக்கு மண் போட்டு வச்சுருங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் பெட் மெத்தேடை விட்டுட்டு இந்த மெத்தேடு பண்ணுற அப்படின்னு. பெட் மெத்தேடு வந்து மழை காலத்தில் சிறந்தது. ஆனால் இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்ரையாக இருக்குது. அதனால் இந்த மெத்தேடு ஃபார்ம் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் காயாமல் இருக்கிறக்காக சாணி மண், அதாவது மக்குன சாணி தொழு உரம் போட போகிறோம். பெட் மெத்தடில் கொஞ்சம் சீக்கிரமாக ஈரம் காஞ்சிரும். அதனால் இந்த மெத்தேடு ஃபார்ம் பண்ணுறேன். குழி எடுத்து முடிச்சோன்னே முதல்ல இந்த மாதிரி ஒரு லேயர் சாணி மண் போட்டுக்குங்க. அதாவது பச்சை சாணியை போட்டுறாதீங்க. பச்சை சாணி போட்டிங்கன்னா பூஞ்சானம் வரும், புழு வண்டெல்லாம் வரும். அதுக்கு மேலே நம்ம விதையை போட்டோம்னா விதை சீக்கிரம் இத்து போயிடும். அதனால் நல்லா மக்குன சாணி மண், மக்குன சாணி மண்ணில் எந்த ஒரு துர்நாற்றமும் வீசாது. மக்குன சாணி மண் வந்து நல்லா மணம் வீசும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுருங்க. சாணி மண் முதல் லேயர் சாணி மண் போட்ட உடனே மேலே நம்ம சேகரித்து வச்சுக்கிற விதையை ஈவனாக நல்லா போட்டு விட்ருங்க. ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் ஒவ்வொரு விதையும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையுமே கேப் இல்லாமல் நல்லா இருக்கிற மாதிரி போட்டுட்ருங்க. அடுத்ததாக முதல் லேயர் சாணி மண் போட்டிங்க, 2வது லேயர் விதை, 3வது லேயர் பார்த்திங்கன்னா மறுபடியும் சாணி மண் போட்டு விதையை நல்லா மூடி விட்டுருங்க. எந்த ஒரு விதையும் தெரியாத அளவுக்கு நல்லா மூடி விட்டுருங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 4வது லேயராக மண்ணை போட்டு மூடி விட்டுருங்க. அதாவது முதல் லேயர் சாணி மண், 2வது லேயர் விதை, 3வது லேயர் மறுபடியும் சாணி மண், 4வது லேயர் மறுபடி மண் போட்டு நல்லா மூடி விட்டுருங்க. மூடி விட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி தினமும் சரியாக தண்ணி ஊற்றிட்டு வாங்க. ஈரம் காயாமல் இருக்கணும். இந்த இடம் வந்து தேர்வு செய்கிற இடம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பார்சியல் ஷேடு இருக்கணும். அதாவது முழுசாக வெயில் படக்கூடாது, கொஞ்சம் நிழலும் அடிக்கணும். அதாவது முழு நேரமாக 8 மணி நேரமும் வெயிலே அடிக்கக்கூடாது. ஒரு 4 மணி நேரம் வெயிலும் 4 மணி நேரம் நிழலும் விழுகிற மாதிரி இருக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உச்சி வெயில் அடிக்காத அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், ஈரம் காயாமல் இருக்குது, உங்களுக்கு விதையும் சீக்கிரம் முளைக்கும். இது வந்து ஒரு பரிசோதனை முயற்சியாக தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். இது கண்டிப்பாக நல்லபடியாக தேக்கு விதைகள் முளைக்கும் அப்படின்னு நான் நம்பி தான் இதை பண்ணியிருக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சந்தேகம் இருந்தால் நன்றி, வணக்கம்.